அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு முழுக்க முழுக்க டெல்டா மாவட்டங்கள் ஆதரவாக இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தல் அப்படின்றது 26ல் நடக்க போற முதலமைச்சர் தேர்தலுக்கு நிகராக பார்க்கப்படுது. இதற்கு முதல் முக்கிய காரணமே திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சந்திக்கிற முதல் தேர்தல் அப்படின்றதுனாலையும், அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட 70 மடங்கு வளர்ந்துருக்கு அப்படின்ற காரணத்தினாலையும், இந்த ஒரு தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்க போறாங்க அப்படின்றத பாக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஆவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த ஒரு விஷயத்துல நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 70% பெண்கள் நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்றத எல்லா மக்கள் கருத்து கணிப்பிலுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் நடந்த 2 நாட்கள் கழித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் தந்தி தொலைக்காட்சியும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆண்களை விட பெண்கள் 8 லட்சம் வாக்குகள் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தாங்க. இதனால ஏற்கனவே சீமானுக்கு பெண்கள் ஆதரவாக இருக்க தருணத்துல இந்த மாதிரியான ஒரு தகவல் அப்படின்றது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை கதி கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே ஏகப்பட்ட கருத்து கணிப்புகளை பத்திரிகையாளர் பாண்டி நடத்திருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி குறித்து டிவியில எந்தெந்த பகுதிகளில் சீமான் வளர்ந்திருக்காரு அப்படின்ற ஆதாரங்களோட வீடியோவும் பாண்டிய வெளியிட்டு இருந்தாரு. இந்த வகையில தற்போது நேற்று தினம் நேர்காணல் கொடுத்திருக்கக்கூடிய பாண்டே பாத்தீங்கன்னா, டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல சீமானுடைய ஆளுமை அப்படின்றது கிட்டத்தட்ட 75 மடங்கு வளர்ந்துருக்கு அப்படின்னும், இந்த பகுதிகளை ஓட்டு போட்டிருக்கக்கூடிய முக்காவாசி புதிய வாக்காளர்கள் நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்றத எங்களுடைய கருத்து கணிப்புகளில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் அனைவராலும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்னு வந்துட்டாலே ஒரு புரட்சிகர கட்சி, இளைஞர்கள் அதிகமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சி அப்படின்ற எல்லா வார்த்தைகளுக்குமே ஏற்றவாறு தான் பாத்தீங்கன்னா தற்போதைய நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இதை தான் பாத்தீங்கன்னா பாண்டியவும் சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் அதிகமாக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவளிக்கிற ஒரு காரணமே 26 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகுது அப்படின்னு இதுல இருந்தே தெரிய வருது அப்படின்னு பாண்டியவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.